ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துறதுனால நம்ம சாதத்திலாம் நல்லா க்ரன்ச்சியாக வாயில் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம். இதுக்கு வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன். 6-7 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடி பொடியாக அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. நான் இதுக்கு வந்துட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபி ஸ்பினாச்சின்னு கிடைக்கும், அது அதை வச்சு தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதில் கீரை சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்திக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். இதை ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரையை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கீரையிலேருந்து தண்ணி நிறையா வரும். இப்போ நல்லா வதங்கின வாட்டி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அனல் அதிகமாகவே வச்சு வதக்கினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாதம் கலர்றதுக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கீரையை தனியாக எடுத்து வச்சிடுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம சாதம் கலரிக்கலாம். இந்த கீரை நம்ம வந்து ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதனால வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிறத நல்லா கீரையில் போட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரை மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியான நேரத்தில் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.